மெட்டுப்பாளையம் அடைந்து சுற்றி திரிந்த ஆண் யானை பலி. கோவை மேட்டுப்பாளையம் வனசரகத்தில் காயமடைந்த சுமார் 18 to 20 வயதுடைய ஆண் யானையை சிகிச்சைக்காக மயக்க மருந்து செலுத்தி அதை பிடிக்க வனத்துறை முடிவு செய்தது. இந்த பணிக்கு 2 கும்கி யானைகளை கொண்டு சென்றதுடன் சிகிச்சை அளிப்பதற்கான ஆயத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டது. ஆனால் அந்த ஆண் யானை நெல்லித்துறை காப்புக்காட்டின் மலைப்பாங்கான நிலப்பகுதிக்கு சென்றதால் சாதகமற்ற நிலப்பரப்பு காரணமாக ஏற்படும் அபாயங்கள் மற்றும் பாறை நிலப்பரப்பில் காலில் இருக்கும் காயம் காரணமாக மயக்க மருந்து செலுத்தப்பட்டால் யானை நிற்பது சிரமம் என்பதனால் மருத்துவ குழுவினரால் சமதள பகுதிக்கு யானை வந்த பின் மயக்க மருந்து செலுத்தி சிகிச்சை அளிக்க முடிவெடுக்கப்பட்டது. நேற்று மாலை சுமார் 5:30 மணி அளவில் நீலகிரி மலை கீழ் சரிவு உள்ளடக்கிய நெல்லித்துறை காப்புக்காட்டின் எல்லையிலிருந்து சுமார் 3.5 kilometers தொலைவில் வனப்பணியாளர்கள் மற்றும் வேட்டை தடுப்பு காவலர்கள் கொண்ட குழுவால் அந்த யானை இறந்திருப்பதாக தகவல் கிடைத்தது. நெல்லித்துறை காப்புக்காட்டில் நேற்று மற்றும் இன்று லேசான மழை பெய்ததால் யானை சேரான பகுதியில் வழுக்கி விழுந்ததாகவும் வழுக்கி கீழே விழுந்ததில் காயம் ஏற்பட்டதாகவும் மேலும் காலில் இருந்த காயம் காரணமாக எழுந்திருக்க முடியவில்லை, எழுந்திருக்கும் முயற்சியில் யானை விழுந்த இடத்திலிருந்து சுமார் 15 feet தூரம் நழுவி இறுதியில் இறந்து விட்டதாக தெரிய வருகிறது. காலில் ஏற்பட்ட காயம் தவிர அடிவயிற்றிலும் தோள்பட்டையிலும் வேறொரு யானையுடன் ஏற்பட்ட மோதலில் யானைக்கு ஏற்கனவே தந்தத்தினால் குத்தப்பட்ட காயங்களும் இருந்தன. இன்று காலை யானைக்கு பிரேத பரிசோதனை செய்யப்படும் என்று வனத்துறையினர் தெரிவித்தனர்.